ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பதிவு எதை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, கந்த சஷ்டி வருது இல்லைங்களா, அதை பற்றிய ஒரு வீடியோ பதிவு தான். இதுக்கு முன்னாடி நான் வேல்மாறல் படிக்கிறத பற்றி ஒரு வீடியோ பதிவை கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கந்த சஷ்டி விழா 2024 எப்போ ஆரம்பிக்குது, யாரெல்லாம் விரதம் இருந்து கடைபிடிக்கலாம், எப்படி வழிபாடு பண்ணுறது, விரத முறைகள் என்னென்ன, எத்தனை நாட்கள் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணணும், எந்த மாதிரி பூஜை பண்ணணும், எந்த மாதிரி ஸ்லோகங்கள் மந்திரங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இதில் ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக கொடுக்குறேன். பொறுமையாக பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்ததுனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கந்த சஷ்டி எப்படி உருவானது, அதனுடைய வரலாற்று கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவர்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மன் என்ற அசுரனையும் அவனது கூட்டத்தையும் வதம் செய்வதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் 6 தாமரை மலர்களில் பட்டு பிறகு அவைகள் 6 குழந்தைகளாக உருமாறின. இந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பை ஏற்றினர் கார்த்திகை பெண்கள். உரிய காலம் வந்ததும் சூரபத்மன் மீது போர் தொடுக்க முருகப்பெருமான் மாமரமாக உருமாறி சூரனை தன்னுடைய திருக்கை வேளால் 2 பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவற்கொடியாகவும் மாற்றி தன்னுடன் வைத்து கொண்டார். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்து அருளியதை கொண்டாடும் விதமாக கொண்டாடப்படுவது இந்த கந்த சஷ்டி விழா. முருகப்பெருமான் தேவர்களை காத்தது போலவே கந்த சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாட்டால் அவரையே தஞ்சம் என அடைந்த அடியவர்களாகிய நம்மளுடைய துயரத்தையும் போக்கி ஒரு காப்பாக இருந்து நம்மளை கந்த பெருமான் காத்தருள்வார் என்பது நம் அனைவரின் நம்பிக்கை. கந்த சஷ்டி விரதம் பொதுவாக முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த கந்த சஷ்டி விரதம். அதில் 6 பெருமானுக்குரிய திதியாக 6வதாக வரக்கூடிய சஷ்டி திதி இருக்குது. இந்த சஷ்டி திதியை தான் நம்ம சஷ்டி விரதமாக கடைபிடிக்கிறோம். இது மலர்பிறை முகூர்த்தத்துலேயும் வரும், தேய்பிறையிலையும் வரும். அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி மலர்பிறை சஷ்டி, பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி தேய்பிறை சஷ்டி. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முருகப்பெருமான் அவதரித்த நாள், அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அப்படின்னாலும், அவரின் அவதார நோக்கமாக சூரனை வதம் செய்தது இந்த சஷ்டி திதி நாளில் தான். சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை முருகப்பெருமான் காத்த திதி அப்படிங்கிறதுனால இந்த சஷ்டி திதி மிக மிக சிறப்பான விரத நாளாக நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய திதியாகவும் சொல்லப்படுது. மாதந்தோறும் 2 சஷ்டி வரும், வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி. இது 2 சஷ்டியிலையுமே விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்ணுறது, நம்ம என்ன நினச்சி வழிபாடு பண்ணுறோமோ அது வந்து நமக்கு முழு பலனை கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம எதுக்காக விரதம் இருக்கோமோ அது கூடிய விரைவில் கைகூடும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. அது மாதிரி கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இது ரெண்டுமே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதுபோல் திதியில் சஷ்டி திதி, நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இது மூணுமே முருகப்பெருமானுக்கு உரிய சிறந்த நட்சத்திரங்கள். மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும், முருகருக்குரிய விரத நாட்கள் என்னதான் வந்தாலும், இந்த ஐப்பசி மாத அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்ப்பிறையில் பிரதமை துவங்கி சஷ்டி வரையிலான 6 நாட்களும் மகா கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த 6 நாட்களும் முருக பக்தர்கள் கடுமையாக விரதம் இருந்து நம்ம காலை மாலை இருவேளையும் கந்த சஷ்டி கவசத்தை படித்து பாராயணம் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் அந்த சூரசம்ஹார நிகழ்வு
ஆறாவது நாள் நடக்கக்கூடிய சஷ்டி அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த சூரசம்ஹார நிகழ்விற்கு பிறகு பக்தர்கள் தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்கிறது வழக்கம். ஆனால் பொதுவாக 7 நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலனை கொடுக்குங்க. அதாவது சூரசம்ஹார நிகழ்விற்கு பிறகு அடுத்த நாள் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகு நம்ம விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும். இதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னாக்கா திருத்தணியில் மட்டும் இந்த சூரசம்ஹார நிகழ்வு நடக்காது, மற்ற எல்லா முருகப்பெருமான் ஆலயத்துலேயும் நடைபெறுங்க. இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் தான். உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றாலும் நம்ம பக்தர்கள் அதிகம் கூடுவது இந்த கந்தசஷ்டி விழாவை முக்கியமாக நடைபெறும் இந்த திருச்செந்தூர் தலத்தில் தான் எல்லோரும் ஒன்று கூடி பார்ப்பாங்க. ஏன்னாக்கா திருச்செந்தூர் தலத்தில் தான் இந்த சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்றது. அதுக்கு முதல் நாள் சிக்கல் சிங்கார வேலன் வந்து அன்னை பார்வதி தேவிகிட்டேருந்து வேல் வாங்கி வந்த வைபவம் சிக்கலில் அந்த 5ஆம் நாள் நடக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. அடுத்த நாள் 6ஆவது நாள் சூரசம்ஹார நிகழ்வு எல்லா ஆலயத்துலேயும் முருகப்பெருமான் ஆலயத்துலேயும் நடக்கும். இதில் திருச்செந்தூரில் நடக்கிறது தான் வெகு விமர்சையாக நடக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து இந்த சூரசம்ஹார நிகழ்வை பார்த்து முருகப்பெருமானுடைய அருளாசி அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு போகிறது வழக்கம். முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் அடுத்த நாள் பார்த்துட்டு தான் அவங்க எல்லாருமே கிளம்புவாங்க. கந்தசஷ்டி விரதம் எல்லா ஆலயத்தில் நடந்தாலுமே இந்த திருச்செந்தூரில் நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. எல்லா பக்தர்களுமே இந்த 6 நாளுமே அவங்க ஆலயத்திலே தங்கியிருந்து விரதம் இருந்து அங்கே கொடுக்குற ஆலயத்தில் தரக்கூடிய பிரசாதத்தை உண்டு அங்கேயே அவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க. அந்த 6 நாளும் பார்த்துட்டு அடுத்த நாள் திருக்கல்யாண வைபவத்தை முடிச்சுட்டு தான் அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்கங்க. இப்படி ரொம்ப பயங்கர பக்தியோட முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயங்க. இந்த வருஷம் நமக்கு கந்தசஷ்டி விழா எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா நவம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிக்குது. நவம்பர் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த சூரசம்ஹாரத்தோட கந்தசஷ்டி விழா நடைபெறும். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான நாள், ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். இந்த வருஷம் நடக்கிற சூரசம்ஹார நிகழ்வு கந்தசஷ்டி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். எப்படி அப்படின்னாக்கா வியாழக்கிழமையில் வருது. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகனுக்கு உரிய ஒரு சிறப்பு மிக்க நாள். திருச்செந்தூர் தலத்தில் குரு பகவானுடைய அருளை பெற்று அங்கு முருகப்பெருமான் ஆட்சி செய்கிறார். அதனால் இந்த ஆண்டு வரக்கூடிய நமக்கு கந்தசஷ்டி விழாவானது முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு, அதாவது குரு அருளும் குகன் அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பெருமையாக நினச்சிக்கணுங்க. கண்டிப்பாக இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணக்கூடிய முருக பக்தர்கள் அனைவருக்குமே நீங்கள் என்ன நினச்சி என்ன முருகர்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சு வழிபாடு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு உறுதியாக நான் சொல்கிறேன். அது போலவே இந்த கந்தசஷ்டி ஆரம்பிக்குது இல்லைங்களா நவம்பர் 2ஆம் தேதி, அதுவும் கந்த பெருமான் அவதரித்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் தான் இந்த கந்தசஷ்டி விரதமானது நான் ஆரம்பிக்குது. அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த மகா கந்தசஷ்டி. மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள், அதாவது முருகர் அவதரித்த விசாக நட்சத்திரத்தில் வர நாள் கந்தசஷ்டி ஆரம்பமாகுது. மகா கந்தசஷ்டி விழா சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்ற அந்த திருச்செந்தூர் தலம் வந்து குரு பகவானுக்கு உரிய தலம். குருவிற்கு உரிய வியாழக்கிழமையில் சூரசம்ஹார நிகழ்வு நடக்க போகிறது. அதனால் சமீப காலமாக முருகனை வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து வரதுனால வழக்கத்தை விட இந்த ஆண்டு திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணா பாருங்கள். எனக்கா ரொம்ப ரொம்ப அருமையான நாள் இந்த ஆண்டு வருதுங்க. நீங்கள் இதுவரைக்கும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தது கிடையாது, உங்களுக்கு சஷ்டி விரதத்தை பற்றி எதுவுமே தெரியல, இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலுமே சரி, கண்டிப்பாக ஒரு நாளாவது நீங்கள் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்துட்டு பாருங்கள். நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க. இது நிறைய பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து அவங்களுக்கு அனுபவபூர்வமாக கிடைத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அவங்க சொன்னாங்க, அங்கே கேட்டேன், அங்கே படித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லைங்க. வருஷா வருஷம் கந்தசஷ்டி விரதம் இருந்து அதனால் என்ன மாற்றங்கள், என்ன ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே முன் உதாரணமாக எடுத்து தான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை கொடுத்துருக்கேன். நீங்கள் கந்த பெருமானை நம்ம வழிபாடு பண்ண பண்ண நமக்கு என்னதான் கஷ்டம், என்னதான் சோதனைகள் வந்தாலும் ஒரு மன தைரியம் வருங்க, எதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதே மாதிரி ஆரம்பத்தில் நம்ம முருகன்கிட்ட, அதாவது ஒரு பொதுவாகவே ஒரு கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்போம், எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்ப்பா. நான் சின்ன குழந்தை நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிறோம் அப்படின்னா இந்த பரீட்சையில நல்லா எழுதணும், நல்லா பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும், என்னை வந்து இந்த சார் வந்து என்னை பாராட்டணும், இப்படிலாம் நம்ம ஏதாவது ஆசைப்படுவோம். ஒரு சைக்கிள் வாங்கணும், அது மாதிரி நமக்கு கிடைக்கணும், கொஞ்சம் வளர்ந்து வரோம், நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு பைக் வாங்கணும் நல்லா, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல குழந்தை பேர் கிடைக்கணும், இப்படி ஒரு விஷயத்த நம்ம முருகர்கிட்ட கேட்டு கேட்டு அது நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன தோணும்னா முருகனை நம்ம கதின்னு எழுந்துருவோம். அதாவது அவங்ககிட்ட எதுவுமே நம்ம கேட்க மாட்டோம், அப்பனே முருகா நீ எனக்கு துணையாக இரு, எனக்கு அது போதும்பா, நான் இப்போ வரைக்கும் அனுபவித்த எல்லா சுக துக்கத்துக்குமே நீ துணையாக தான் இருக்க, அதனால் உடனே நான் வந்து மனசார நான் வழிபாடு பண்ணுறேன், உனக்கு விரதம் இருக்கிறேன், இல்லை நம்மளால் விரதமே இருக்க முடியல அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம், ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நம்ம வேலைக்கு போகிறோம், குழந்தைங்க இருக்காங்க, அதனால் நம்மளால் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியாது, நம்ம தனியாக ஒரு நாள் முழுவதும் பட்டினி இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு பொழுது விரதம் இருங்க, அப்படியும் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் பட்னி கடந்து தான் விரதம் இருக்குன்ற அவசியமே இல்லை. உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் அவருக்கு விரதம் இருங்க, இல்லைனா எதுவுமே பண்ண வேணாங்க. முருகா அப்படின்னு சொல்லிட்டு காலையும் மாலையும் அவருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கந்தசஷ்டி கவசம், கந்தபுராணம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், வேல்மாறல், திருப்புகள், இதில் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுங்க. பொதுவாக எல்லாருக்குமே இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், அதனால் உங்களுக்கு பாடம் முடிஞ்சால் பாடுங்க, இல்லையா டிவியிலையோ இல்லை உங்களுக்கு யூடியூப்லேயோ வருதோ போட்டுட்டு அமைதியாக நீங்கள் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு முருகப்பெருமானுடைய பிரணவ மந்திரமான ஓம் சரவண பவ இதை மட்டும் 108 முறை சொல்லுங்கள். மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. எப்போவுமே முருகர் வந்து நம்ம கூடையே இருக்கிறத நம்ம உணர முடியுங்க. இந்த கந்தசஷ்டி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பொதுவாக எல்லாருமே நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாங்க. நமக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குது, உங்களுக்கு குழந்தை வரம் வேணும், ஒரு நல்ல வேலை வேணும், திருமணம் நடக்கணும், அதாவது தொழில் முன்னேற்றம், பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக இருக்குது, அதுலேருந்து நான் எப்படி விடுபடணும், கடன் பிரச்சனை தீரணும், இப்படி எந்த ஒரு துன்பமாக இருந்தாலுமே நீங்கள் இந்த 6 நாளும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து காலை மாலை வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். தினமுமே கோவிலுக்கு போயிட்டு பக்கத்தில் உள்ள கோவிலில் முருகன் ஆலயம் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சிவாலயத்தில் முருகர் இருப்பார், அங்கேயும் போய் நீங்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப கடுமையான விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க இந்த சஷ்டியில் விரதம் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிட்டும். அதாவது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறது தான் 100% பலன் கிடைக்கும், சரிங்களா? நிச்சயமாக, அதாவது எப்போவுமே ஒரு விரதம் இருக்கிறீங்க, ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா நீங்கள் நடத்தி கொடுத்துருப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை பண்ணுங்களேன், அதை விட்டுட்டு எனக்கு இவ்வளோ நாளாக இது நடக்கலை, இப்போ நான் இருக்கேன், எப்படியாவது இந்த தடவையாவது நடக்குமா முருகா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. முடிஞ்சிடும், எனக்கு இதே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவேன், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் வந்து விரதம் இருக்கேன்ப்பா, அடுத்த வருஷம் இப்போ குழந்தை இல்லாதவங்களாக இருந்தாலுமே சரி, அடுத்த வருஷம் நான் வந்து உனக்கு எனக்கு என் குழந்தையோட நான் வந்து விரதம் இருக்கணும், என் குழந்தை என் கையில் இருக்கணும், முருகா நீ தான் அனுகிரகம் எனக்கு புரியணும், நீயே வந்து எனக்கு பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க, நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து அருள் புரிவார். பொதுவாகவே முருகப்பெருமானை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும், நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருங்க. அது கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலுமே சரிங்க, எல்லாமே ஒரு நல்ல விதமாக எப்போ நடக்கணுமோ அது கரெக்டாக நடத்தி காட்டுவாருங்க. முழு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்யணும்,
சரிங்களா? எந்த அதாவது நம்பிக்கை, ஒரு சந்தேகத்தோட ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், அது நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆகும். அதனால் முழு நம்பிக்கையோட நீங்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்து ஒரு பெருமான வழிபாடு பண்ணி நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக 100% பலன் உங்கள் கை மேல் கிடைக்கும். அதுபோல் தாங்க முருகப்பெருமானுடைய அருள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும். அது மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்துக்கு இப்போ சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கூட நீங்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க. கர்ப்பமாக இருக்கிறவங்க, நீண்ட கால நோய்களுக்கு மருந்து எடுத்து கொண்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் அதாவது விரதம் அதாவது உபவாசம் இருக்காமல் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உணவை நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா. அவரை பட்டினி போட்டு தான் நம்ம அவருக்கு விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்ணணும், நம்ம உடம்பை வருத்தி கொண்டு நம்ம ஒரு விஷயம் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. அதனால் எல்லாருமே செய்யுங்க, உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குதோ அதை அவர்கிட்ட ஒரு விஷயமா எழுதி வச்சுடுங்க, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுடுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எல்லாமே நடந்துடுங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். போன வருஷமே நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேங்க அந்த சஷ்டியை பற்றி, அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு இது கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு நாளும் நான் அவருக்கு செய்கிற பூஜைகளை உங்களுக்கு நான் தினமும் கொடுக்குறேன். வேல் இருந்து வழிபாடு பண்ணுறவங்க பண்ணலாம், அப்படி இல்லாதவங்க நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் வேலை வந்து மஞ்சளால் வரைஞ்சி வச்சுட்டு அதை நீங்கள் முருகருக்கு பக்கத்தில் வச்சு பண்ணுங்கள். எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா வேல் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, முருகப்பெருமானுடைய படத்துலேயே நமக்கு வேல் இருக்கும், அதுக்கு நீங்கள் சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் இந்த வழிபாடை ஆரம்பிங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வேல் வந்துடும். அது நான் அனுபவத்தில் நான் சொன்னேன், நான் வந்து போன வருஷம் வந்து வெறும் ஃபோட்டோவுக்கு தான் வச்சு பூஜை பண்ணினேன், இந்த வருஷம் என்கிட்ட வேலும் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். தினமும் ஏதாவது ஒரு நிவேதனம், தடபடலாக செய்யணுன்றது அவசியம் கிடையாது. பால், பழம், கற்கண்டு, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், இது மாதிரி ஏதாவது ஒரு பழம் கூட வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணலாம். ஒரு வேளை மட்டும் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை உங்களால் நாள் முழுக்க 6 நாளுமே வந்து வெறும் மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம், துளசி தீர்த்தத்தை மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம், ஒரு பொழுது இருக்கலாம், 2 பொழுது இருக்கலாம். அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது, உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு தைரியமான ஒரு எண்ணத்தை உருவாக்கி உங்களால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும், நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருங்க. உங்கள் உடல் நிலை ஒத்துழைக்காமல் எதையுமே நீங்கள் செஞ்சு அப்புறம் வந்து பின்னாடி வந்து சிரமத்துக்கு ஆளாகக்கூடாது இல்லைங்களா. உடம்பு நமக்கு இப்போ நான் 2 நாள் இருக்கேன், 3 நாள் என்னால் உடம்பே முடியல, எழுந்து சாமிக்கு ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியாமல் நான் படுத்துக்கக்கூடாது சரிங்களா. அதனால் என்னால் இது தான்ப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லிவிடுங்க. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், இல்லை காலையில் ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிறேன், இல்லை பால் மட்டும் குடிக்கிறேன், அது மட்டும் குடிச்சிட்டு மத்தியானமாக நீங்கள் ஆகாரத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் கந்த சஷ்டி அன்னைக்கு மட்டும் வேணுன்னா ஒரு வேலை விரதம் இருங்க, இல்லை அன்னைக்கு நாள் முழுக்க உன்னால் இருக்க முடியும் அப்படின்னாக்க உங்களால் அதை ஃபாலோ பண்ணி பண்ண முடியும்னா பண்ணுங்கங்க. நீங்கள் இது தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், எந்த ஒரு வரைமுறையும் இதுக்கு கிடையாதுங்க. மனசார முருகப்பெருமானை நினச்சி, அப்பனே முருகா எனக்கு நீ தான்ப்பா இருக்க, எனக்கு உன்னை விட்டால் வேறு தெய்வம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு மனசார நீங்கள் இந்த 6 நாளும் நீங்கள் விரதம் இருங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஒரே ஒரு கோரிக்கையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அப்படி விரதம் இருக்கிறவங்க தினமும் சும்மா சாமி கும்பிட்றாப்பா அதனால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுன்றவங்களுமே அசைவ உணவை தவிர்த்துடுங்க. இந்த ஒரு 7 நாளும் அசைவ உணவை தவிர்த்துட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஆண்டு நமக்கு கந்த சஷ்டி மிக சிறப்பான நாளில் ஆரம்பிக்குது, அதாவது கந்த பெருமானுக்கு உண்டான விசாக நட்சத்திரத்தில் ஆரம்பித்து கந்த பெருமான் அதாவது திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான வியாழக்கிழமை குருவார நாளில் குருவுடைய அருளை பெற்ற திருத்தலம் திருச்செந்தூரில் நடக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. எல்லா முருக பக்தர்களுமே
சிறப்பான முறையில் நல்ல முறையில் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை வச்சு நீங்கள் கந்த பெருமானுக்கு இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவனுடைய அருள் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன், நம்மளும் எல்லாருமே வேண்டிக்கலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அது போதுங்க, கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் வந்து எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னாக்கா என்னுடைய வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.